Hello 10th standard students, February மாசம் 11th அன்னைக்கு நம்ம மேக்ஸ் ரிவிஷன் எக்ஸாம் எழுத போறோம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். எக்ஸாம் எழுதுற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். 100 சென்டம் எடுக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா உங்களை விட போறது கிடையாது. நீங்க எங்க இருந்து மறைஞ்சாலும் சரி, மெட்ரோ கருணாகரன் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன். நான் கண்டிப்பாக எப்படியாவது சென்டம் எடுத்தே ஆகணும், ஏன்னா சாப்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்குது. அதனால இதுல இருக்கிறது எல்லாமே தரவா படிச்சு ஆகணும். சேலஞ்ச் ஃபார் சென்டம் நம்ம மாடல் டெஸ்ட் 5 போட்டுட்டோம், 6 போட்டுட்டோம், 7 போட்டுட்டோம். அதுல 1 மார்க், 2 மார்க், 5 மார்க்ஸ் அண்ட் கிராஃப் போட்டாச்சு. அதே மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்தும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா இதான் உங்களுக்கு ஃபைனல் கொஸ்டின் பேப்பர். இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் அடுத்த வாரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு அடுத்த வாரம் என்ன சார், நாங்க எக்ஸாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சொல்ல போறீங்க. நீங்க எத்தனை பேர் விஷஸ் போட போறீங்க பாருங்க. எத்தனை பேர் என்னோட சார் நாங்க சென்டம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட போறீங்க பாருங்க. கண்டிப்பாக ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு வரப்போதா, எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அதுக்கு நம்ம சிஸ்டமேட்டிக்கா படிச்சுன்னு இருக்கிறோம். நவம்பர்ல இருந்தே நம்ம சேலஞ்ச் ஃபார் சென்டம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மெட்ரோ கர்நாகர் சேனல் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், தெரியும் நல்லாவே. எது எதுலாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னு வீடியோ போட்டாச்சு. அது இல்லாம சேலஞ்ச் ஃபார் சென்டம் கொஞ்சம் டஃப் லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓன் சம்ஸ் கொடுத்துருக்கோம், புக் உள்ள இருந்து சம்ஸ் கொடுத்துருக்கோம், கிரியேட்டட் சம்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்திருக்கிறோம். இன்னைக்கு ஃபைனலா சேலஞ்ச் ஃபார் சென்டம் மாடல் டெஸ்ட் 8 சண்டே 5 PM 1 மார்க் ரிலீஸ் ஆகும் சொன்ன அதே மாதிரி கரெக்டா 5 PM 1 மார்க் ரிலீஸ் பண்ணிட்டோம். நம்ம 14 கொஸ்டினையும் ட்ரை பண்ணி பாருங்க. 14 எடுத்துட்டீங்கன்னா ஃபைன், புக்கு முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும். புக்கை தூக்கி போட்டுட்டு நீங்க மற்ற சப்ஜெக்ட்ஸை படிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் போடாம இருந்தீங்கன்னா அதையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இதுக்கான வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரியேட்டட் சம்ஸா இருந்தா கிரியேட்டட் சம்ஸ் லிங்க்ல இருக்கும், அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இந்த சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு பாத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். நம்ம இது வரைக்கும் பார்க்காதவங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுங்க. ஃபைன், இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இல்லாம, சேலஞ்ச் ஃபார் சென்டம் டெஸ்ட் இல்லாம, புக் பேக் 1 மார்க் இல்லாம எந்த சம் நம்ம புதுசா படிக்கணும் படிக்க வேணாம்னு எதுவுமே பயப்படாதீங்க. நான் கொடுத்த லிஸ்ட் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக நடக்க போற பரீட்சையில நீங்க தான் சென்டம் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை முன்னாடி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரைட், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதாவது யூஸா இருக்கட்டும், அவங்களும் மார்க் எடுக்கட்டும். பிளஸ் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் கருணாகரன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.